ஜனநாயகத்தை பற்றி கேள்வி கேட்கும் காங்கிரஸ் கட்சியினர் தங்கள் கட்சியாளும் புதுச்சேரியில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றனர் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, உள்ளாட்சித் தேர்தல் நடத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்த போதும் துணைநிலை கவர்னர் கிரண்பேடிதான் தடுத்துவிட்டார். உண்மை தெரியாமல் பிரதமர் பேசுகிறார் என்றார். இந்த புதுச்சேரி மாநிலத்தில் காலத்தோட தேர்தல் நடத்தாததற்கு, உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததற்கு யார் பொறுப்பு? கிரண்பேடி அம்மையார் பொறுப்பு. கிரண்பேடி அம்மையார் தான் நாங்கள் தேர்தல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும்பொழுது, தேர்தல் ஆணையர் நியமிக்கும் போது தடுத்து நிறுத்தினாங்க. அவர்களாக தேர்தல் ஆணையர் நியமிக்க நடவடிக்கை எடுத்தாங்க. சட்டமன்றத்தில் முடிவு செய்து தேர்தல் ஆணையர் நியமித்தா அதை ரத்து செய்தாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றம் போனோம். நீதிமன்றத்துக்கு பிறகு இப்போ மேல்முறையீடு போயிருக்கிறோம். இதற்கிடையில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையரை அவருடைய நியமனம் செல்லாதுன்னு சொல்லி அதை பங்கேற்று கொண்டவர் நீதிமன்றம் போயிருக்காரு. இதில் யாருக்கு எங்களுடைய மாநில அரசு காலதாமதம் செய்திருக்குதா? காலதாமதத்துக்கு காரணமே கிரண்பேடி அம்மையார் தான். நாங்கள் முறையாக தேர்தல் நடக்க நடவடிக்கை எடுத்தால் அதை தடுத்து நிறுத்தி தனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி காலதாமதம் செய்தது கிரண்பேடி அம்மையார். அதனால் நடந்திருக்காது. ஆனால் பிரதமர் அவர்கள் விவரம் தெரியாமல், இது சம்பந்தமாக தீர விசாரிக்காமல் ஒரு தவறான கருத்தை இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் எங்களுடைய அரசை குறை கூறியிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல.